ரஜோஜுஷே ஜன்மீ சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்புஷே அஜாய சர்க்கஸ்திதிநேதவே த்ரயிமையாய திரிபுணாத்மே நம ஸோ போன க்ளாஸை நம்ம வந்து ஜயசப்தமயம் இவ திரிபுவனம் அபவத் அதோடு நிறுத்தினோம் இல்லையா அப்படியா இல்லைமாம்மா முடிச்சுட்டோம் இவ மகித்தலம் முடித்தோம் அது ஆபரணம்சம் அப்படியா

அந்த மகிதலமே அந்த பூதலமே வந்து அப்படியே ஒரு ஃபில்டு வித் ஹார்சஸ் ஏன்னா இங்கே வந்து நம்ம திக் சந்திராபீடனுடைய திக்விஜய வர்ணனத்தை பிரஸ்தானத்தை பற்றி படிச்சுன்னு இருக்கோம் ஸோ வந்து க்ஷணேன அந்த இடமே எப்படி ஆயிடுத்து அப்படின்னா அந்த மகிதலம் துரகமயம் இவ அபாவது அது அப்படியே துரகம்னா குதிரைகள் குதிரைகளால் ரொப்பப்பட்ட நிறைய குதிரைகள் அங்கே இருந்த காரணத்தினால அந்த பூமி பாகமே ஃபுல்லாக வந்து குதிரைகள் நிரம்பிய ஒரு இடமாக ஆகி ஆகிவிட்டது குஞ்சரமயம் இவை திக் சக்கரவாலம் அந்த திக்குகள் எப்படி அப்படின்னா குஞ்சரமயம் இவல இவ அப்படியே வந்து குஞ்சரங்கள்னா யானைகள் யானைகளினுடைய யானைகளால் ரொப்பப்பட்டது போல் இருந்தது ஆதபத்திர மண்டலம் இவ அவ அந்தரிக்ஷம் அந்தரிக்ஷம் அந்த ஆகாசம் அப்படிங்கிறது அங்கே எக்கச்சக்க ராஜாக்கள் வந்து நின்றுன்ருக்கா அதனால் அவாளனுடைய அந்த அவா அவளுடைய வெஞ்சாமரைக்கூட வந்து நிமிந்து நிற்கிறது அதனால் அந்த அந்தரிக்ஷமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆத்தபத்திர மண்டலம் இவை ஆத்தபத்திரம்னா அந்த வெஞ்சாமர கொடை அதனால் ரொப்பப்பட்டது போல இருக்குது ஆத்தபத்திரம் அப்படின்னாலே கொடைன்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து ராஜாக்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம அந்த வெஞ்சாமர கொடைன்னு எடுத்துக்கணும் துவஜ வன மயம் இவ அம்பரதலம் மேலும் என்ன அப்படின்னா துவஜம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடி அந்த துவஜ வனம் அந்த கொடிக்களினுடைய ஒரு கூட்டம் எக்கச்சக்க கொடிகள் அங்கே இருக்கிற மாதிரி அந்த அம்பரத்தலம் ஆகாசத்தலம் காட்சி அளித்தது ஈவ மத கந்த மய இவ சமீரனக ஸோ மேலும் என்ன அந்த இடத்துல வந்து அந்த இவ பத்தினுடைய இவம்னா உங்களுக்கு யானை அந்த யானையினுடைய கந்தமய இவ சி சமீரணம் சமீரணம்னா காத்து வாயு ஆமா ஸோ இவ மத கந்தமயம் அதாவது அந்த அங்கே எக்கச்சக்க யானைகள் இருக்கு அந்த யானைகள் எல்லாமே வந்து நல்ல ஒசதியான யானைகள் அதனால அந்த வசதியான யானைகளுக்கு தான் அந்த மத ஜலம் ஒழுகிறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அந்த மத ஜலம் ஒழுகிறது ஒழுகிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஈபம் அந்த யானையினுடைய மதகந்தசிய அந்த மதத்தினுடைய மதஜலத்தினுடைய அந்த கந்தம் அந்த வாசனையானது அதோடு அந்த காற்று பூரா அந்த வாசனை வந்து பரவினதுனால அந்த காத்தானது அப்படியே இவகந்த கந்தம் இவ மதகந்தமயம் இவ அபாவது அதுக்கப்புறம் பூபாலமயி இவ இவை பிரஜா இது நான் சொன்னேன் மம்மா இதோடு முடித்தேன் நான் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு பிரஜா சிருஷ்டிஹி பூபால மய்யவை பிரஜா சிருஷ்டிகிங்கிறது பிரம்மாவினுடைய ஒரு சிருஷ்டி ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கூட சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில் பரவாயில்ல போனால் போகிறது ஸோ பிரஜா சிருஷ்டிஹி பூபாலமயி ஈவ அப்படியே பிரம்மாவினுடைய பிரம்மா எதையா உனத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா அது ஒரே ராஜாக்களினுடைய சிருஷ்டியாக தான் ஆயிருக்கு எக்கச்சக்க ராஜாக்கள் அங்கே இருக்கான்னு அர்த்தம் அது இட் டசன் எக்ஸாக்ட்லி மீன் தட்டு பிரம்மா வந்து வெறும்ன ராஜாக்களை சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு இல்லை அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க ராஜாக்கள் சூழ்ந்திருந்த காரணத்தினால் இருக்கின்ற இருந்திரு இருந்த காரணத்தினால அந்த பிரஜா சிருஷ்டி அதாவது பிரம்மாவினுடைய அந்த அவர் வந்து பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா யாரை சிருஷ்டி பண்ணா அப்படின்னா அப்படியே பூரா ராஜாக்களை சிருஷ்டி பண்ண மாதிரி இருக்கான் ஆபரண இவ திருஷ்டி திருஷ்டியானது எப்படி அப்படின்னா அப்படியே ஆபரணங்கள் ஆஹ் இதுக்கு நான் சொல்லக்கூட சொன்னேன் எப்படி ஒரு கல்யாணத்துல வந்து எக்கச்சக்கமா நகை போட்டு நிறைய மனுஷா இருக்கும்போது ஒரே நகையா தெரியும் இல்லையா அதே மாதிரி கோவில் உற்சவத்தில் சுவாமிகை அலங்காரம் பண்ணும் பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல ஒரே அலங்காரமாக நமக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி இங்கே வந்து ஆபரண அம்சு மைய அம்சுன்னா உங்களுக்கு கிரணங்கள் அந்த ஆபரணங்களினுடைய கிரணங்களோடு இருக்கின்ற திருஷ்டி கண்ணுக்கு வந்து அந்த 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 தர்ஷனங்கிறது எப்படி அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ஆபூஷணங்கள் அதனுடைய கிரணங்களோ கிரணங்களோ மயமாக இருக்குது கிரீட்டமய இவ திவசகா சோ திவசகா தினம்ங்கிறது அப்படியே முக்குட்டமயம் ஏன்னா எக்கச்சக்க ராஜா இவ் இவ்வாறு இந்த மாதிரி இத்தனை பட சூழ அவன் கிளம்புறாங்கிறத சொல்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ சொல்ற சரியா அப்புறம் ஜெயசப்தம் இவ ஜயசப்தமயம் இவ திரிபுவனம் அப்பவது திரிபுவனம் இந்த மூன்று உலகமும் என்ன அப்படின்னா ஜெயசப்தமயம் அப்படியே ஜெயபதம் அப்படியே ஜெயம்தான் உண்டாகட்டம் உண்டாகட்டங்கிற மாதிரி கோஷமும் பண்ணிட்டு இருக்காளாக இருக்கும் ஸோ அதனால் ஜெயசப்தமயம் இவ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு யானை படை ஒரு குதிரை ஆத்தபத்திரம் துவஜங்கள் அப்புறம் எக்கச்சக்க வசதி குல யானைகள் இவ்வளவு ராஜாக்கள் இவ்வளோ இத்தனை பேரோட வந்து ஒரு படம் கிளம்பி கிளம்பித்து அப்படின்னா அது வந்து அப்படியே ஜெயசப்தம் ஆகிற மாதிரி இருந்து தான் அந்த திருபுவனம் சரியாக்கா சர்வதேச சர்வதேச பர்வாரத்தை மத்தவாரணை உட்பட சந்திரமண்டல சந்திரமண்டல பிரேக் பத்திரம் கம்பீர் தனது வருஷ சதுர்ஷின் சர்பதா கஜத் ஈக்கர நிக்கரைன மூமகேத்து தூசரை ச உள்ளசத்பி அவனி ரஜோ தகை ம் சரி ஓகே ஸோ மேலும் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா சர்வதஷ் குலபர்வத ஆகாரை பிரச்சலத்பி மத்த வாரணை ஸோ அந்த வாரணங்களோடு இருக்கு வாரணங்கள்ங்கிறது உங்களுக்கு யானை அந்த வாரணங்கள்ங்கிறது என்னன்னா பிரச்சலத்பி வ மத்த வாரணை மூ நின்னு இருக்கிற வாரணங்கள் இல்லை மூவ் பண்ணிட்டுருக்கு அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டுருக்கிற சலனம் பண்ணின் இருக்கிற அங்கேந்து ஒரு ஒரு கிளம்புகின்ற ஆர் அந்த பிரசலத் பிகி தர் இஸ் அ மூமெண்ட் அசைகின்ற ஸோ அந்த பிரசலத் பிகி மற்ற வாரணைகி சர்வதஷ்ட மேலும் அந்த வந்து அந்த மத்த வாரணங்கள் எது போல இருக்குது அப்படின்னா குலபர்வத ஆகாரைகி அது அட்ஜெக்டிவ் அதுக்கு ஸோ குலபர்வத ஆகாரைகி குலபர்வத்தாக அந்த மகேந்திராதய சப்தசங்கியாக்க பர்வத விசேஷாக

சந்திர உட்பாத சந்திரமண்டல நிபிரேங்கிஹி ஆதபத்திரைஹி ஸோ ஆதபத்திரங்கள் உட்பாத்தம் அப்படின்னா உட்பாத்த காலம்னால் அவங்களுக்கு பிரளய காலம்னு அர்த்தம் அந்த பிரளய காலத்தில் இருக்கிற சண்டர மண்டலம் அப்படின்னா மண்டலம்ங்கிறது சாதாரணமாக ஒன்று இருக்கும் அந்த பிரளய காலத்தில் அதே சந்திரன் நிறைய நிறைய சந்திரன்கள் வரும் ஸோ அந்த மாதிரி பிரளய காலத்தில் இருக்கிற அந்த சந்திரமண்டல நிபம் நிபம்னா சமம்னு அர்த்தம் அதுக்கு சமானமான பிரேங்கத் பிஹி ஆத்தபத்திரைகி ஸோ இந்த ஆத்தபத்திரங்கள் போல் இருக்குது அப்படின்னா அந்த ஆத்தபத்ரேகிக்கு அப்ஜெக்டிவ் சந்திரமண்டல நிபைகி ஆத்தபத்திரைகி ஸோ அந்த சந்திரமண்டலத்துக்கு சமானமாக இருக்கின்ற அந்த பிரச்சலத் பிஹி ஆத்தபத்திரைகி எல்லாம் வந்து பிகாஸ் தேவ் ஸ்டார்டட் தெர் இஸ் அ மூமெண்ட் எல்லாம் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே வந்து ஒரே இடத்துல ஸ்திரமாக நிற்க நின்னு இல்லை தெர் இஸ் சம் மூமெண்ட்டு ஸோ அந்த மாதிரி அந்த உத்பாத்த காலே அந்த பிரலய காலே எப்படி வந்து சந்திரமண்டால் மண்டலானி அந்த சசி சக்கரவலானி வந்து இருக்குமோ அது போல் பிரேங்கத் பிஹி பிரசல்பிஹி அந்த ஆதபத்ரைகி சத்ரைகி அந்த இடம் இருக்குது அதுக்கப்புறம் சம்வர்த்தக அம்போத கம்பீர ச துவனதா துந்துபினா அந்த துந்துபிகள் எப்படி இருக்குது அப்படின்னா சம்வர்த்தகம் சம்வர்த்தகம் அப்படிங்கிறது சம்வர்த்தகம்ங்கிறது என்ன தெரியுமா இங்கே வந்து பிரலயகாலம் ஆமாம் பிரளயகால மேகத்துக்கு உங்களுக்கு சம்பர்த்தகம்னு பேர் சம் சம்மர் சம்பர்த்தக அம்போதக பிரலயகாலிக மேக விசேஷக அர்த்தம் அந்த பிரளயகால மேகத்துக்கு என்ன ஒரு கம்பீர ஒரு பீம நாதம் பீமம்னா பயங்கரம்னு அர்த்தம் கம்பீரமான ஒரு பயங்கர நாதேன அதுபோல துவனதா துந்துபினா துந்துபிங்கிறது அங்கே இருக்கிற அந்த ட்ரம்ஸு அதோடு இருக்குது அவைகளினால் அதுக்கப்புறம் தாரகாவர்ஷ சதிருஷேன விசற்பதா கஜசீக்கர நிகரேன ஸோ தாரகாவர்ஷம் தாரகம்னால் அவங்களுக்கு நட்சத்திரம் அவைகளினுடைய விருஷ்டி அதுபோல் தற்சதிருஷேன அதுக்கு சமாதமான விசர்பதா அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பரவி இருக்கிற பரவி இருந்தது எது அப்படின்னா கஜ சீக்கர நிகர சீக்கிரம்னாலே உங்களுக்கு வந்து ஜலத்தினுடைய துடி அர்த்தம் ட்ராப்ஸ் ஆ தீவில் ஸோ கஜசீக்கர நிகரம் அப்படின்னா அந்த கஜத்தினுடைய ஜலம் அதாவது அந்த மத ஜலம் அதனுடைய நிகரம்னா சமூகம்னு அர்த்தம் ஸோ அந்த அந்த கஜ சீக்கிர நிகரேன கஜங்களினுடைய சீக்கிர நிக்கரைனை அதனுடைய அந்த தும்பிக்கையிலேருந்து வெளிவருகின்ற அந்த ஜலத்தினுடைய சமுதாயனை அந்த கூட்டத்தினால் அங்கே அதை அதனால் அதுக்கு அது எதோட கம்பேர் பண்ணப்படுறது அப்படின்னா தாரகா வருஷ சதுருஷேன தாரகா வருஷம் அந்த நட்சத்திரங்களினுடைய கூட்டம் அதனுடைய ஒரு வருஷா எப்படி இருக்குமோ அந்த ஒரு பொழிவு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கின்ற இந்த மத ஜலங்களினுடைய க கஜத்தினுடைய சீக்கிர நிற்கிறான் அதுக்கப்புறம் தூமை கேது தூசரைகி உச்சல்பிஹி அவனி ரஜோ தண்டகைஹி தூமகேது தூமகேதுவினுடைய தூமகேத்துங்கிறது இட்ஸ் எ டைப் ஆஃப் காமட் மாதிரி ஸோ அந்த மாதிரி அந்த அந்த தூமகேதுஹூ உத்பாத சூசக நட்சத்திர விசேஷன்னு அர்த்தம் உத்பாத்தகம்னாலே அவங்களுக்கு வந்து பிரலய பிரலய டைம் அந்த ட அந்த கெட்டத சூசகம் பண்ணுற ஒரு நக்ஷத்திர விசேஷம் தத்வது தூசரைகி அதுபோல தூமிர வர்ணம் ப்ரவுன் கலரில் இருக்கின்ற உள்ளசத்பிஹி அங்கேருந்து எழுவுகின்ற அவனி ரஜோ தண்டகைஹி அவனினா பூமி ரஜகனா தூசி அவனிரஜோ ரஜோ தண்டகைஹி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பூமியிலிருந்து ரஜோ தண்டகைகி தண்டவத்து லம்பமான தூலிபிகி அப்படியே ஒரு கட்டை போல மேலே அப்படியே எழுங்குன்ற எழும்பி வருது ஸோ அந்த அந்த மாதிரி அது வந்து அது எது போல இருக்குன்னா அந்த தூமகேத்த தூசுரைகி அது வந்து இதுக்கு அவனி அவனிரஜோ மந்தம் தண்டகைகிக்கு அந்த தூமகேத்து தூசரைகி அப்படி தூமகேத்து தூசரைகி அது போல இருக்கின்ற அந்த அவனிரஜ தண்டோகைகி தண்டகைகி உள்ள சத்பிஹி அவைகளும் மேலே எழும்புறது அப்படின்னா ஒன்ஸ் அங்கேருந்து இந்த அத்தனை படைகளும் கிளம்புறது அப்படின்னா அவாளினுடைய கால்லேருந்து புறப்படுற அந்த ரஜஸானது மேலே எழும்புறது சரியா படிக்கிறேளா மேல ம் தர்கா தர்காத்த மாத்த வருஷ கம்பீர கோஷை ஸ கரிகண்ட கர்ஜிதை ம் ஷத்ரஜ கர்ணவர்ஷ பகுணா ஷ பிரமதா ம்

இங்கே வந்து நிர்காத பாத பருஷ கம்பீர ச கரிகண்ட கர்ஜிதைஹி ஸோ கரிகண்ட கரீம்னா கரீனா உங்களுக்கு யானை ஸோ கரிகண்ட கர்ஜிதங்கள் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிர்காத பாத்தக அப்படின்னா அந்த உட்பாத்த சூச்சக வஜ்ரபாத்தம்னு இங்கே கொடுத்துரு கொடுத்துருக்கார் நீங்கள் கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில் பார்த்தீங்கன்னா பவனம்னு கொடுத்துருக்கார் அந்த அந்த பிரளயகால பவனம் அதுக்கு அதுக்கு எப்படி வந்து ஒரு பருஷ கம்பீரம் பருஷம்னால் ரொம்ப ஹார்ஷ் கம்பீரமான கோஷத்தோடு இருக்கின்ற அவைகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு கோஷத்தோடு அந்த கரிகண்ட கர்ஜி தைகி அந்த கரிகளினுடைய கண்டம்னா கழுத்து அந்த துவனி என்ன சொல்கிறது தொண்டை அதுலேருந்து கர்ஜனம் அந்த கர்ஜிதைகி அந்த கர்ஜனம்ங்கிறது எப்படி இருக்குது அந்த கம்பீர கர்ஜனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த நிர்காத்த பாத்தகை நிர்காத்த பாத்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த அந்த நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிற காத்து நிர் பூர்வ பிரதிபாதிதரூபாக பவனக தசிய பாத வத்து பருஷாகான்னு அர்த்தம் முன்னாடி அந்த அதாவது அந்த உட்பாத்த சூச்சக ஒரு ஒரு பவனம் அந்த பவனத்துக்கு என்ன ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்குமோ அதுபோல் அப்புறம் கம்பீரம் ரொம்ப வந்து க ரொம்ப ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது அது அப்படிப்பட்ட கோஷைகி அது போல் எதனுடைய துவனி இருக்குது அப்படின்னா இந்த கரிகண்ட கர்ஜி தைகி அதுக்கப்புறம் கதாஜ கர்ண ஷத்தாஜ கர்ணம் தானே இருக்குது ஷதாஜ கணம் சாரி கர்ண கிடையாது அது க்ஷத கணவர்ஷ பப்ருணா ச பிரமதா மதங்கஜ கும்ப சிந்தூர ரேணுனா சி மேலும் என்ன அப்படின்னா க்ஷதஜம் அப்படின்னா அங்கே ஏதோ அடிபட்டு அதை அந்த அடிப்பட்டத்தினுடைய ஒரு கணம்னா துளின்னு அர்த்தம் ஸோ இங்கே அடிப்பட்டது அப்படின்னா அந்த சோனித பிந்து அந்த ரத்த பிந்து இருக்குது ரத்தம் ரத்தத்தினுடைய துளி அதனுடைய ஒரு வர்ஷக அதனுடைய ஒரு விழி பொழிவு தத்வது பப்ருகு அதாவது அங்கே வந்து அந்த அ அந்த அடிப்பட்டு அதுலேருந்து வர ரத்தம் அதனுடைய அதுபோல் பப்ருகூன்னா அதுபோல் செவந்த வர்ணத்தோடு இருக்கின்ற தேனச்ச பிரமதா அதோடு பிரமணம் பண்ணிட்டுருக்கிற சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற மதங்கஜானாம் கும்பேஷு சிந்தூர ரேணுகு அந்த மதங்கஜங்கள் அந்த அந்த யானைகளினுடைய கும்பம் அதனுடைய சிரோபாகத்தில் சிந்தூர ரேணுஹூ அந்த சிந்தூர ரேணுங்கிறது குங்கும துளி அதோடு இருக்கின்ற அப்புறம் சம் ஜலதி ஜல கல்லோல சஞ்சலாபிகி பிரவிசர்பந்தீபிகி துரங்கம மாலாபிகி சம் க்ஷுபிதம்னாலே கலங்கியன்னு அர்த்தம் அஜிடேட்டடுங்கிற ஒரு அர்த்தம் ஸோ வந்து இங்கே சம் ஜலதி ஜலதினா சமுத்திரம் அந்த சமுத்திரத்தினுடைய ஜலம் அந்த ஜலத்திலேருந்து கல்லோலம்னா உங்களுக்கு தரங்கங்கள் வேவ்ஸு அதுபோல சஞ்சலாபிகி அந்த கலங்கிய சமுத்திரத்தினுடைய ஜலத்தினுடைய அந்த தரங்கங்கள் அந்த அலைகள் எப்படி வந்து சஞ்சலாபிகி சஞ்சலமாக இருக்குமோ ஒரு மூமெண்ட்டோடு இருக்குமோ அதுபோல் பிரவிசற்பந்தி பிகி அப்படின்னா இட் ஸ்ப்ரெட் இட் ஸ்ப்ரெட் இன் ஆல் டைரெக்ஷன்ஸுன்னு நடத்தோம் அந்த மாதிரி எல்லா சர்வத்ர வியாப்தம்னு அர்த்தம் அந் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்ற அந்த துரங்கம மாலாபிகி அந்த குதிரைகளினுடைய ஒரு வரிசையோடு இருக்குது அதுக்கப்புறம் அந்தகாரித திகந்தரேன ச அனவரதம் க்ஷரதா மதஜல தாரா துர்தினேன ஸோ மத ஜல அந்தகாரிதானி திகந்தராணி இருட்டாக்கப்பட்ட எல்லா திக்குகளும் எதனால் அப்படின்னா அனவரதம் இடைவிடாமல் க்ஷரதா பொழிகின்ற மதஜல தாரா துர்தினேன தானவாரி தாரா பிரவாக அதாவது யானைகளினுடைய அந்த மதஜலமானது இடைவிடாமல் பொழிஞ்சுட்டுருக்கு அந்த பொழி பொழிகிறதுனால அந்த இடமே அப்படியே கருப்பாக்கப்பட்டது அதனால் வந்து என்ன அப்படின்னா அந்தகாரிதானி திகந்தராணி அதனால் அந்த அங்க இருக்கிற திக்கு எல்லா பிரதேசமும் இருட்டாக்கப்பட்டது போல இருக்கு சரியா ம் ஓகேவா அதுக்கப்புறம் ஐயா கலகலேனச்ச புவனாந்தர வியாபினா மகா பிரலய காலை இவ சஞ்சக்ஞே மேலும் என்ன அப்படின்னா கலகலேன கலகலம் நாம கலகல சப்தம் இங்கே கலகலங்கிறது கோலாகலம் இப்படிப்பட்ட ஒரு கோலாகலத்தினால புவனாந்தர வியாபினா மகா பிரலய கால இவ சஞ்சக் சஞ்சக்ஞே ஸோ புவனாந்தர வியாபினா எல்லா இடத்திலும் அதாவது விஷ்டப விவர பிரசரண சீலேன அதாவது எல்லா எல்லா இடத்துலையும் நுழையிறது அந்த கலகல சப்தம் கோலாகல சப்தம் அதனால அது எப்படி இருக்கான் அப்படின்னா மகா பிரளய பிரளயகால சமய இவ சஞ்சக்னே பபுவ ஒரு பெரிய ஒரு ஒரு பிரளயகாலம் அடைஞ்சது போல இருக்கான் இந்த மாதிரி ஒரு கோலாகலத்தினால் சரியா இங்கே வந்து சில இடத்துல உங்களுக்கு வந்து இவன்னு போட்டிருக்கிற இடம் வந்து உங்களுக்கு உத்ரேக்ஷா சிலது வந்து சார் சாமியம் சொல்றதுல பூர்வ வாக்கியேஷு உபமாச்ச சந்தி உபமாவும் இருக்குன்னு சொல்லிட்டேன் சரி அக்கா அதுக்கப்புறம் அதாவது குலபர்வத ஆகாரைகி அங்கேயும் உட்பாத்த சந்திர மண்டல நிபைகி இந்த இடத்துல உங்களுக்கு பூர்ண உபமா அர்த்த அர்த்த உபமா அப்புறம் சம்பர்த்தக அம்போத கம்பீரே ஆஹ் தாரக வருஷ அந்த இடத்துலயும் உங்களுக்கு உப்பமா ஆமா கிடையாது இல்லை சஞ்சக்யே இவங்கிற இடத்துல தான் உங்களுக்கு கிரியா உத்ரேக்ஷா கடைசியாக முடிக்கிறார் பாருங்க மகா பிரலய கால இவ சஞ்சக்ஞே அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கிரியா உத்ரேக்ஷா அண்ட் மோரோவர் என்னன்னா வைரீனாம் வினாசக சூச்சியத்தை இந்த மாதிரி இவ்வளோ வர்ணிக்கிறார் அப்படின்னா அந்த எதிரிகளனுடைய வினாசம்ங்கிறது சூச்சிக்கப்படுறது அதனால இங்கே அலங்காரேன வஸ்துத்வனி இந்த மாதிரி உங்களுக்கு உட்பிரேக்ஷா மூலமாகவும் உபமா மூலமாகவும் உங்களுக்கு வந்து வஸ்து துவனிங்கிற சரியா அதுக்கப்புறம் மேலே படிங்க பல பகல கோலாகல பீத்தா இவ நவள துவஜ நிவக நிரந்தர ஆவருத்தா எயூ குவாபி தசதிஷ மலின

குவாபி தசதிஷக மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா தசதிஷ யயுஹு அந்த பத்து திக்குகளும் யயுஹு அந்த மாதிரி கடந்து சென்றன யா டு மூ ந யயௌ யூ யயுஹு லிட்டில் காரோங்க சரியா தசதிஷஹா திக் திஷௌ திஷா ப்ளூரலில் இருக்குது ஸோ இந்த பலானாம் இந்த சைன்யங்களினுடைய பலேன அதிகேன அந்த கோலாகலேன பீத்தாகா பய ஆக்ராந்தாக இந்த இப்படி ஒரு கோலாகலத்தோடு இந்த சைன்யமானது இருக்குது ஸோ அந்த சைன்யமானது இந்த மாதிரி ஒரு கோலாகலத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்த்து வந்து இந்த பத்து திக்கும் ப திக்குகளும் பயந்து போனன ஸோ பல பகல கோலாகலாக கோலாகல பீதா ஈவ தசதிஷகா மேலும் என்ன தவள துவஜ நிவக நிராந்தர ஆவருதாக அதையேவ இந்த மாதிரி அவைகள் பயந்துவிட்ட காரணத்தினால் ஏன் வந்து இந்த 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 சைன்யங்களினுடைய பலத்தினுடைய பலம் மற்றும் அந்த பலம்ங்கிறது அதிகம் நிறைய நம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய கோலாகலத்தினாலும் வீத்தாகா பயந்து போன இந்த தசதிஷக அது போல் அத்தையவ என்ன அப்படின்னா தவலத்வஜ நிவக நிரா நிரந்தர ஆவத்தாகா தவலம்னா வெள்ளை துவஜம்னா கொடி அந்த தவளத்வஜ நிவகம் அதை வந்து நிவகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சமூகம் அதனால் நிரந்தரம் நிரவகாசம் எதாச்சியாத் ஒரு இடம் விடாமல் ஆவருதாக அதனால் போற்றப்பட்டது அதாவது மறைக்க மறைக்கப்பட்டது போல இந்த தசதிஷக இந்த த பத்து திக்குகளும் என்ன அப்படின்னா எயுகு குத்ராபி அக்ஞாத்த பிர பிரதேசே எயுஹு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு தான் நடத்தோம் இது கிளியராக ஒரு அதிசயோக்தி இங்கே காவியலிங்கம் சமாசோக்தின்னு போட்டிருக்கார் இங்கே அதி அதிசயோக்தி வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா இங்க வந்து இங்கே வந்து உங்களுக்கு துவஜ நிவ நிர நிவக நிரந்தர ஆச்சாதன ஆச்சாதனம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு அது சம்பந்த தத் சம்பந்த பிரதிபதனாத்து அதிஷயோக்தி லிட்ரலி வந்து துவஜத்தினுடைய அந்த வெள்ளை கொடியினால் அப்படியே அந்த மேகங்கள் அந்த திக்குகளானது மூடப்பட்டதான் இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி எக்கச்சக்க அப்படியா ஓகே இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸோ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆ இந்த இடத்துல உங்களுக்கு மூணு அலங்காரம் போட்டிருக்கார் அதிசயோக்தி காவியலிங்கம் சமாசௌக்தியா சமாசௌக்தினாம் சங்கர அலங்காரம்னு போட்டிருக்கார் ஸோ அதில் வந்து எப்படி அப்படின்னா அந்த துவஜ நிவக நிரந்தர ஆச்சாதன சம்பந்த அபாவே அப்பி லிட்ரலாக அந்த வெள்ளை கொடியினால் ஒரு ஆச்சாதனம் ஒரு இடம் விடாமல் அந்த திக்குகளானது மூடப்படவில்லை அந்த மாதிரி ஒரு சம்பந்த அபாவை அபாவே அப்பி தத் சம்பந்தனை பதி பிரதிபாதனா அதிசயோக்தி அங்கே ஒரு சம்பந்தம் சொல்கிறதுனால அவங்களுக்கு அதிசயோக்தி இந்த பதார்த்த ஹேத்துக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த கோலாகலத்தினால லிட்ரலாக வந்து பீத்தங்களாக ஆகலை அவைகள் அண்டு இந்த மாதிரி எனக்கு இந்த பதார்த்த ஹேத்துக்கம் கொஞ்சம் இந்த இடத்துல புரியலை நான் அடுத்த கிளாஸில் பார்த்து சொல்கிறேன் நான் கோலியானந்தம் பார்க்க விட்டுட்டேன் சரியா அது பதார்த்த ஹேத்துக்கம் காவேலிங்க அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸை நான் ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ததா திசாசு காரியத்வாரா கோலாகல பய அபகத குலவதுவகார சமாரோபாத்து சமாசோகிஷ இத்தேஷாம் பரஸ்பரம் அங்காங்கி பாவேன சங்கராலங்காரம்னு கிருஷ்ணமோகன் சாஸ்திரி சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு கோலாகல எது ரொம்ப ஸ்ட்ரெச்சுடு எனக்கு ஒன்றும் சமாசோக்தி அங்க ஒண்ணுமே புரிக்கவே இல்லை உங்களுக்கு வந்து அப்படியே படிக்கும்போதே ஒரு நாயக நாயகா பாவம் வந்ததுன்னா அது சமாசோக்தி இது வந்து ரொம்ப அப்படியே அந்த கோலாகலத்தினால் பயந்து அதனால் அபகதம் அங்கேருந்து கிளம்பின அந்த குலவது விவகார சமாரோப்பா ஒரு குலவது ஸ்திரீயானவள் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கோலாகலத்துக்கு பயந்து ப்ராபப்ளி நம்ம இப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து திக் திச திஷகா வந்து ஸ்திரீலிங்கம் இல்லையா அந்த ஸ்திரீலிங்கம் அந்த அந்த திக்கானது இந்த மாதிரி ஒரு கோலாகலத்தினால பீதமாக்கப்பட்டது அது ஸ்திரீலிங்கத்தில் போட்டிருக்கிற காரணத்தினால ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இந்த மாதிரி ஒரு கோலாகலத்தினால பயந்து அங்கேருந்து போயிடுவாளோ அது போல போச்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் நன்னா இருக்கு இல்லையா தசதிஷ ஆ தசதிஷகா எயுன்னு சொல்லும்பொழுது வேற ஏதாவது திக்குக்கு போட்டிருந்தாருன்னா நம்ம அதை யோசிக்க வேண்டாம் இங்கே வந்து ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட அந்த திக்கானது ஆமாம் இந்த திக்கானது இந்த மாதிரி கோலாகலத்தினால பயந்து போனவளாக அந்த தவலத்வஜ நிவக நிரந்தர ஆவருத்த ஆவத்தா அந்த மாதிரி ஒரு வெள்ளை கொடியினால் அப்படியே வந்து தன்னோட அந்த பயத்தினால் அப்படியே அந்த 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 கொடியால் தன்னை வந்து கவர் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லும்பொழுது சாட்சாத் ஒரு ஸ்திரீ ஆனவள் தன்னை வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கோலாகல பய அப்பகத்தில் அது நல்லா இருக்குது இல்லையா அப்படி சொல்லிக்கலாம் அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மலின அவனிரஜ சம்ஸ்பர்ஷ சங்கிதம் இவ சமத கஜ கட அவச்சூல சஹசிர சம்ருத்தம் அதிதூரம் அம்பரதலம் அப்பசார இதில் ஒன்று ஒன்று தான் நீங்கள் வந்து எதை சொல்கிறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் தச திசா யயுஹு ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு வந்து அம்பரதலம் அப்பசசார அம்பரதலம் அந்த ஆகாஷ தலம் அம்பரம்னால் அவங்களுக்கு வந்து வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆகாசம் அம்பரதலம்ங்கிறது ஸோ சமத சமதாக ஏ கஜாக தேசாம் கட்டாக மதத்தோடு இருக்கின்ற அந்த கஜங்கள் கட்டம்னா அதனுடைய கூட்டம்னு அர்த்தம் தாசாம் அவச்சூல சகசிரம் அவைகளுடைய அவச்சூலம் அப்படிங்கிறது அந்த பிருஷ்ட தேச ஸ்தாபித்த பதாகா சமூக அதனுடைய பின் மேல் பகுதியில் வைக்கப்பட்ட ஆர் நிற்க வைக்கப்பட்ட அந்த பத்தாகா சமூகம்ங்கிறது கொடி அதனுடைய சமூகம் தேன சம்ருத்தம் அதனால ஆவிரத்தம் எதுன்னா அம்பரத்தலமா அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க அத்தனை யானைகள் அத்தனை ராஜாக்கள் அதுல சவாரி பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு யானை மேலேயும் அந்த பதாகம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு பதாக்கா அதனால் வந்து அந்த பத்தாக்கா சமூகங்கிறது அந்த யானைகளுக்கு பின் சொருகப்பட்டான்னு எடுத்துக்கணும் ஆர் அந்த யானைக்கு ஒவ்வொரு யானைக்கு நடுவில் ஒரு பதாத்தி போகிறாளோன்னுமோ அங்கே அவ பத்தாக்கத்தை பிடிச்சின்னு போகிறாளோன்னுமோ ஆனால் இங்கே அவச்சூல புருஷ்ட தேச ஸ்தாபித பதாகா சமூகம்னு போட்டிருக்கார் ஸோ அதனுடைய பின்பகுதியில் வைக்கப்பட்ட அந்த பதாக்கா சமூகம் தேன சம்ருதம் சம்ரு சம்ருத்தம் அதனால் ஆவருத்தமாக்கப்பட்ட அம்பரதலம் எதுக்கு மேலும் வந்து இந்த அம்பரதலம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிசயோக்தி எக்ஸாஜிரேஷன் என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த மலினானி யானி அவனி ரஜாம்சி அதாவது அவனிங்கிறது பூமி ரஜஸுங்கிறது உங்களுக்கு இது தூசி அந்த மலின அவனி ரஜ சம்ஸ்பர்ஷ சங்கிதம் சங் சங்கிதம் இவ மலினம் அழுக்கான அந்த பூமியிலேருந்து கிளம்புகிற அந்த தூசி அந்த தூசி மே தூசி வந்து தன்னை தொற்ற போகிறதோ தன் மேலே ஒரு சம்ஸ்பர்ஷம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சங்கா ஷங்காங்கிறது டவுட்டு இந்த இடத்துல பயம் அந்த சங்கிதம் இவை அதனால் என்ன பண்ணுறதுதான் இந்த அம்பரதலம் அபசசார அங்கேருந்து வந்து அபஸ்ருதம் பபுவை அப்படியே அங்கேருந்து நகர்ந்து பிடித்தோம் அந்த அம்பரத்தலம்ங்கிறது என்ன ஆ அதர்ஷனம் கதம் இது பாவக இங்கேயும் உங்களுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி எல்லா அலங்காரமும் எடுத்துக்கணுன்ற அதிசயோக்தி காவியலிங்கம் சமாசோக்தி இங்கே அதிசயோக்தி வந்து இந்த மாதிரி ஆக்சுவலி ஆலை பட் இட் ஹஸ் பின் எக்ஸாஜிரேட்டட் இல்லையா திருப்பியும் ஆ இல்லையா ம் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த தசதிஷகூங்கிற அங்கே சொன்னோம் இல்லையா இங்கே வந்து அம்பர தலம்னு போட்டிருக்கார் அதனால் எனக்கு சமாசோக்தி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இங்கே சரியா ம் அதான் அதான் அப்புறம் மேலே பிடிங்க

அந்த அந்த அதாவது நிரந்தர ஆவிரதாகங்கிறது அந்த திஷகாவுக்கு போகிறது அந்த வெள்ளக்கொடியினால் வெள்ளக்கொடியினுடைய சம சமூகத்தினால நிரந்தர ஆவிரதாக இவ ஒரு இடம் கூட விடாமல் கம்ப்ளீட்டாக மூடப்பட்டது போல் அந்த தக் தச திக்குகளும் பயந்தன பயந்தது போல் இருந்தன சி இது வந்து நீங்கள் சரோஜா மேடம் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எக்ஸாக்ட்லி இட் இஸ் நாட் ஹாப்பனிங் இட் இஸ் ஜஸ்ட் அ கவிஸ் எக்ஸாஜுரேஷன் அதிசயோக்தி அந்த மாதிரி பத்து திக்குகளும் பயந்து போகல இந்த மாதிரி எக்கச்சக்க சைன்யம் கிளம்புறது அங்கே வந்து எக்கச்சக்க கொடிகள் இருக்குது ஸோ எக்கச்சக்க சைன்யங்கள் கிளம்பும் போது அந்த எக்கச்சக்க கொடிகள் இருக்குன்ற காரணத்தினால அந்த கொடிகள் எல்லாமே வந்து அந்த திக்குகளை மறைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த திக்குகளை அது பத்து திக்கு மறைக்கிற மாதிரி இருக்குன்ற காரணத்தினால திக்கு கண்ணுக்கே தெரியல திக்கு கண்ணுக்கு தெரியலன்னா என்ன திக்கு எங்கேயோ போயிடுத்து போல் இருக்குது ஏன் திக்கு போச்சு அவைகள் வந்து இந்த கோலாகலத்தை பார்த்து பயந்து போயிடுத்து கோலாகலத்தை பார்த்து பயந்து போனதுனால என்ன ஆச்சு எப்படி நம்ம நமக்கு வந்து ஏதாவது ஒரு பயம் வந்துடுதுன்னா போர்வைக்குள்ளே மூடி போகணும் நைட்டு ஏதோ ஒன்று பயந்துட்டோம்னா அந்த மாதிரி அந்த திக்குகள் பயந்து போன காரணத்தினால எல்லா இடத்துலையும் இந்த கொடி வந்து பரவி இருக்கின்ற காரணத்தினால இந்த திக்குகள் பூரா பயந்தது போல் இருக்கின்றது அந்த பயந்தது போல் இருக்கின்ற திக்குகள் மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளக்கொடியினுடைய சமூகத்தினால தன்னை ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் கவர் பண்ணிக்கிறது அர்த்தம் புரியுதுதான் புரியுதுதா புரிஞ்சுது நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும் சரி இது காவியம் படிக்கும்பொழுது எல்லாத்தையும் நம்ம லிட்ரல் மீனிங் எடுத்துக்க முடியாது இதெல்லாம் வந்து கவியினுடைய எதர் உத்பிரேட்சையா சிறது சொல்லுவார் அது போல இருக்குன்னு வார் அது வந்து உட்பிரேக்ஷா இந்த மாதிரி இந்த சம்பந்தமே இல்லாமல் ஒன்னுத்தையும் ஒன்னுத்தையும் சேர்த்து எக்ஸாஜரேட் பண்ணோம்னா அந்த அதிசயோக்தின்னு ஒரு அலங்காரம் இருக்கு அதுதான் இங்கே சொல்லிட்டு வர புரியுறதா சரி இப்போ அடுத்ததுலேயும் பார்த்தேன்னா அந்த அம்பரதலம் அபசசார அம்பரதலம் அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பி விடுத்தோம் அபசிருத்தம் அப்படின்னா அது கண்ணுக்கே தெரியல அப்படின்னா லிட்ரலி அம்பரதலம் ஆகாஷதலம் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படி கிடையாது அது அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாஜுரேஷன் என்ன ஏன் வந்து அவைகள் போச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த காவியலிங்கம் அது சமர்த்தனம் பண்ணிண்டே வராரு பார்த்தீங்களா இதுக்கு இதுன்னுட்டு தான் சோ அந்த மலின அவனிரஜ சம்ஸ்பர்ஷ சங்கிதம் இவ அந்த மலினமான அந்த பூமியினுடைய அந்த தூசி வந்து தம் மேல வந்து விழுந்துருமோ அப்படிங்கிறதுனால மேலும் அதை அதுக்கு அதுக்கு மேலும் என்ன அப்படின்னா அந்த அம்பரதலம் எப்படி இருக்குது அப்படின்னா சமத கஜ கட அவச்சூல சஹசிர சம்ருத்தம் அதிதூரம் அம்பதூரம் அம்பத அம்பரதலம் அபசசார அந்த மதஜலத்தோடு இருக்கின்ற கஜங்கள் அந்த கஜங்களினுடைய கட்டம்னா கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய அவச்சூலங்கிறது அந்த பிருஷ்டபாகத்தில் இருக்கின்ற அந்த பதாகா துணி அவைகளினுடைய ஆயிரத்தினால எக்கச்சக்கமாக இருக்குது அவைகளனால் சம்ருத்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவைகள் வந்து உங்களுக்கு வந்து ஆவருத்தம் நடத்தும் இங்கே முன்னாடி இதில் வந்து ஆவருத்தானே போட்டிருக்க இந்த சம்ருத்தம்னாலும் ஆவருத்தம் அந்த ஆவருத்தம் அந்த அம்பரத்தலமானது அதிதூரம் அபசசார சரியா சரியா க்ளியராக இருக்கா சரோஜா மேடம் க்ளியராக இருக்கா நலவரிகம். 33 மேத்ர லதா சமுட்சார்யமானைவ புறக குற ரஜோ துசர துசரதா பிதா இவ அர்க்க கிரண அர்க்க கிரண மூஜு பூரபாகம் மூஜு பூரபாகம் வணக்கம்

பூரா ரஜோ தூசரதா பீதாகா இவ அர்க்க கிரணாக மூச்சுஹு இங்கே வந்து அடுத்தது என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா அர்க்க கிரணாகா அர்க்கம்னா சூரியன் சூரியனுடைய கிரணங்கள்னா ரஷ்மிகள் அந்த கிரணங்கள் ரேசு அந்த அர்க்க கிரணாக அந்த சூரிய ஒளியானது மூச்சுஹு அவைகளும் அங்கேருந்து உற்றுத்தோம் அந்த இடத்த தத்தியஜுகு அங்கேருந்து புரோபாகம் தன்னுடைய அக்ர பிரதேசத்தை உற்றுத்தோம் ஏன் விட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேத்ரி வேத்ரலதா சமுச்சாரியமானாக இவன் அங்கே வந்து வேத்ரி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த வேத்ரம்னாலே அந்த பேம்பூ ஸ்டிக்னு அர்த்தம் வேத்ரி அப்படின்னாலே வேத்ரி நக வேத்த சதண்டதாரினக ராஜபுருஷாக அந்த அந்த ஸ்டிக்கை இருக்கிற ராஜபுருஷாக அவர்களுடைய வேத்ரலதாக அந்த வேத்ர அதாவது வேத்ரி அப்படிங்கிறது யார் அதை இருக்காளோ அவா அதான் ராஜபுருஷர்கள் அவர்களினுடைய அந்த வேத்ரலதா அந்த கையில் வச்சுட்டுருக்கிற அந்த யஷ்டி அதானது அதனால் அந்த வேத்ரலதையா அவைகளினால் சமுச்சாரியமானாகா போங்கோ போங்கோ அப்படின்னு தூரீக்கிரியமானாகா இங்கேருந்து கிளம்பி போங்கோ அதாவது அங்கே இருக்கிற அந்த ராஜபுருஷர்கள் கையில் வந்து அவள் வந்து ஒரு அதாவது இந்த தண்டின்னு சொல்ல மாட்டோமா கையில் வந்து இதை இருக்கான் அதாவது என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து அஹ் லட்சணையா சொல்லும் பொழுது அந்த அங்க இருக்கிற ஈட்டிகள் போகின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது ஈட்டிகள் போகாது ஈட்டி வச்சுட்டு இருக்கிற அந்த மனுஷா போறான் சோ அந்த மாதிரி இங்க வேத்ரி அப்படிங்கறது அந்த வேத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறவா அந்த புருஷர்கள் அந்த வேத்ரி வேத்ரலதா சமுச்சாரியமானாகான்னு சொல்லும்பொழுது அந்த வேத்திரியை வச்சுருக்கிற வேத்ரலத்தையை வச்சுருக்கிற புருஷர்கள் அவர்களினால் அந்த அந்த வேத்ர அவ கையில் வச்சுருக்கிற அந்த வேத்ரலதையா அந்த லதாபிகி அவைகளினால் சமுச்சாரியமானாக களம்புங்கோ களம்புங்கோ இங்கேருந்து அப்படின்னு சொல்வதுனால அதுபோல் என்ன துரகானாம் குரானாம் தூசரதா தயா பீதாகா மேலும் என்ன அந்த துரக கூர ரஜோ தூசர தூசரதா பீதாகா துரகம்னா உங்களுக்கு குதிரைகள் அதனுடைய குரம்னா ஹூஃப் கால்ல கால்பகுதி அதனுடைய ரஜஸ் அப்படின்னா தூளி அதனுடைய அந்த தூசரதா அந்த அழுக்கு அஹ் சோ அந்த தூசர அந்த அந்த தூசியிலேந்து வர அந்த தூசரதா அப்படின்னா ஈஷத் பாண்டுதா கொஞ்சம் வெண்மையாக இருக்கின்ற அந்த ரஜஸ் அதனால பீத்தாகா இவ பயந்தவைகள் போல அதாவது லிட்ரலி அர்க்கம் அர்க்க கிரணங்கள் பயந்து கொடுத்தானே அப்படிலாம் கிடையாது அங்கேருந்து களம்பிடித்து அவைகளுடைய புரோபாகம் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு வியாப்தமாக இருக்கு இந்த சேவையானது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈபகர சீக்கர நிர்வாபண திரஸ்த இவ ஆதபத்திர சஞ்சாதித ஆதபகா திவசக நனாஷ ஸோ திவசம் அடுத்தது வந்து திவசத்தை சொல்கிறார் அந்த திவசகா நனாஷ அந்த அந்த நாட்களானது டே ஆனது நனாசை நஷ்டத்தை அடைந்தது அப்படின்னா அவைகள் வந்து அங்கேருந்து அதர்ஷனம் கத்தகம் நடத்தும் அவைகள் வந்து கண்ணுக்கே தெரியல அந்த மாதிரி ஆயிடுத்து ஏன் ஆயிடுத்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவைகள் வந்து ஆதபத்திர சஞ்சாதித ஆதபக திவசக ஆதபத்திரைகி அங்கே இருக்கிற அந்த இது அம்பிரல்லா கொடைகள் அவைகளினால சஞ்சாதித ஆவருத்த ஆதபக அந்த சூரியனுடைய அந்த ஆதபமானது மேலும் என்ன அப்படின்னா அப்படி இருக்கின்ற திவசக அந்த ஆதபத்திர சஞ்சாதித்த ஆதபகங்கிறது திவசகக்கு அட்ஜெப்டிவ் அந்த சத்திரங்களினால் ஆவத்தமாக்கப்பட்ட அந்த சூரிய பிரகாஷத்தோட பிரகாஷா யஸ்மின் தாசதி திவசம் அந்த திவசமானது என்ன பண்ணுறதுன்னா நான் நாசை நஷ்டத்தை அடைந்தது அப்படின்னா அதர்ஷனம் கதக அங்கேருந்து காணாமல் போயிடுது எப்படி ஏன் அப்படின்னா இபகர சீக்கர நிர்வாபண திரஸ்தக இபம்னா யானை அந்த யானத்தின் யானையினுடைய கரம்னா அதனுடைய தும்பிக்கை அதனு அதுலேருந்து வர சீக்கரம் அப்படின்னா அந்த திவிளைகள் ஜல திவிளைகள் அத அதனுடைய நிர்வாகண திரஸ்தகன்னு அப்படின்னு சொல்லும்பொழுது நிர்வாகணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வினாசம் அந்த கஜத்தினுடைய சுண்டத்துலேருந்து வெளிவர அந்த ஜலமானது ஜலத்தினால தான் அழிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு விநாச திரஸ்தக த்ரஸ்தகனால் பீத்தகம் நடத்தோம் பயந்து போன அந்த திவசகை நனாஷ அங்கேருந்து அழிஞ்சு போயிடுது காணாமல் போயிடுது சரியா ஆ ஆ அதுக்கு அடுத்தது படிங்கோ பல பர ஜர்ஜரி கிருதா மத கல கரி சரண கண்டிதா இவ பிரயாண பைரவம் பூமி ரசாச 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 ரச மாத்திக்கோங்க தப்பா இருக்காங்க ரராசன்னு மாத்திக்கோங்க ரசு சப்தே சப்தே ஆமா ரராசன்னு வரணும் அங்கே ரசாசன்னு தப்பா இருக்குது ஆ ஸோ பல சொல்லிடுறேன் இந்த பலபர ஜர்ஜர் ஜர்ஜரீகிருத்தாக கரி சரண சத கண்டித்தாக ஸோ வந்து இந்த பூமியானது என்னென்னா பைரவம் ரராச அப்படின்னா அந்த பூமியானது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சப்தத்தை கொடுத்ததுன்னு அர்த்தம் பைரவம்னா பயானகம் யதா சியாத் ததா ரராச துவனிம் சக்கார ஏன் அந்த மாதிரி பூமி அந்த மாதிரி ஒரு சப்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த பலம்னா சைன்யம் அந்த சைன் பரேன பாரக அந்த பாரத்தினால் துறங்க சாரி ஜர்ஜரீகிருத்தாக ரொம்ப வந்து ஜர்ஜரம்னாலே உங்களுக்கு வந்து பொத்தலாக்கப்பட்ட அர்த்தம் கிழிஞ்சு ஆமாம் பொத்தலாக்கப்பட்ட பட்டவைகளும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மதகல கரிச்சரண சரண சத மதத் மதகலம் அந்த மதகலம் அப்படிங்கிறது மதகலானாங்கிறது அந்த மதமத்தானாம் கரினாம் அந்த யானைகளினுடைய சரண சதையென எக்கச்சக்க யானைகள் இருக்குது அந்த யானைகளினுடைய பாதத்தினுடைய அந்த அடி அடித்தல் அதனால் கண்டிதாக ஓட்டையாக்கப்பட்டதமான சதி சா பூமியி அந்த பிருத்வியானவள் த்விதியா பிரயாண பேரி அப்படின்னா அப்பரா பிரயாண பேரின்னா எதை சொல்கிறாரு அப்படின்னா வெற்றி பெற்றப்புறம் ஒரு துவனி வருமே அந்த மாதிரி ஒரு துவனியை அந்த பூமியானது பயங்கர துவனியை கொடுத்துதான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேலே சஞ்சாரம் பண்ணிட்டு இவாளாம் போகிறா இது வந்து டெஃபினட்டாக வில் கெய்ன் அ வெற்றி அப்படிங்கிறத அந்த பிருத்வி ஏன்னா தானே ராஜா ராஜாங்கிறவன் பிருத்திவியினுடைய பதி நல்லா பிருத்வி பத்தினே பேர் ஸோ அந்த பூமியானவள் இவ்வளவு சேனை இங்கேருந்து இவ்வளோ ஒரு ஆகாதம் பண்ணிட்டு போகிறது அவைகளினால் அந்த சப்தத்தினால் பிளக்கப்பட்டதுன்னு ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு பேரி பிரஸ்தான அந்த இந்த மாதிரி ஒரு துவனியை பிரயாண பேரி பிரஸ்தான துந்துபி துந்து அந்த அந்த மாதிரி அந்த துவனியே என்ன அப்படின்னா ஒரு ஜெயத்வனி மாதிரி கொடுத்தாலாம் அந்த பூமி சரியா ம் அப்புறம் பேரி துவனி

பதே ஆ அதோடு நிறுத்திக்கோங்க பதாதய கால்படைகள் அந்த கால்படைகள் என்னன்னா பிரச்சஸ் கழுகு அதான் அங்கே மெயின் இங்கே ஒன்று ஒன்று அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பூமி ராச அது ஒன்று இங்கே வந்து பதாதய பிரசஸ் கழுகு ஸ்கலனம் டு ஸ்கலத்தி இருக்கு பத்தேடா சஸ்கால அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து லிட்டு ஸோ இங்கே வந்து சஸ் கழுகு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதம புருஷம் பகுவச்சனம் சரியா அலட்ல காரம் ஸோ பதாதைய பிரச்சஸ்கழுகு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரத பதாதிகள் ஒரு கலங்கத்தம் அவைகள் எதனால அப்படின்னா குல்பத்வயசே துரங்க முக வினுசிருத சித பேன பல்லவிதே குல்பம்னா என்னது உங்களுக்கு ஆங்கிள்னு அர்த்தம் குல்பத்வயசே அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா அந்த கால் அந்த அந்த மணிக்கட்டு அது என்ன சொல்ல தமிழில் ஆங்கிள்கு கொலுசு போடுற இடம் இல்லையா மணிக்கட்டு அவைகள் வரைக்கும் அந்த துரங்க முகம் அந்த குதிரைகளினுடைய முகத்திலிருந்து வினிஷ்ருதம் வெளிக்கிளம்பிய சிதம்னா வெள்ள அப்படி இருக்கின்ற பேனம்னா நொற அதனால பல்லவிதே அந்த என்ன அப்படின்னா அந்த அதனால பல்லவிதம்னு சொல்லும்பொழுது விஸ்தாரித்தம்னு நடக்கும் பல்லவக பல்லவித அப்படின்னா நமக்கு துளிர் தளிர் எல்லாம் இங்கே பல்லவித்தேனா விஸ்தாரித்தே விஸ்தாரமாக்கப்பட்டவைகளும் இன்னொன்று என்ன அப்படின்னா மத பயசி மதஸ்ருதாம் கரினா மத பயகனா பாலுன்னு ஒரு அர்த்தம் ஜலம்னு ஒரு அர்த்தம் ஸோ மத பயசி அந்த மத ஜலத்திலிருந்து அந்த மதஜலே பிரச்சஸ்கழுகு அந்த கரினாம் மத பயசி மதஸ்ருதாம் கரினாம் மத பயசி பிரச்சஸ்கலுகு அப்படி படிக்கணும் யானைகளினுடைய மதஸ்ருதாம் மதத்திலிருந்து ஒழுகின மதஸ்ருதாம் கரினாம் மதத்தை பொழுகின்ற அந்த யானைகளினுடைய மதபயசி அந்த மதஜலத்தில் இந்த பதே பதே ஒவ்வொரு பதத்திலும் வெந்த கீப் எவ்ரி ஸ்டெப் அந்த பதாதையக அந்த கால்படைகள் சோல்ஜர்ஸு பிரசஸ்கலுகு அவள் வந்து ஸ்டம்புலானான் இங்கே வந்து இந்த குல்பத் வயசே அப்படிங்கிறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து இங்கே கீழேயே போட்டிருக்காரு கிருஷ்ணமோகன் கிருஷ்ணமோகன் ஜெயசங்கர்லால் போட்டிருக்கார் குல்ஃபிரமாணம் அஸ்யே பிரமாணே யயசஜ் அத்னன் மாத்திரச்சி சூத்திரேண ட்வயச் பிரத்ய தின தாவது பரிமாணம் மதபய தீத் புரியுதா ஆ அதாவது இது வந்து பிரமாணே யயசஜ் அத்னன் மாத்திரச்சு சூத்திரம் மாமா இது வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு எதி கஷ்ட பிரமாணம் இத்தின் சந்தர்பே பிரயுஜத்தை தரீ தப்தது அசியன் அர்த்த ட்வயசு தத்னச்சு மாற்றச் இது திரய பிரத்யாக பந்தி தரிமாணங்கிற அளவுக்கு அந்த அந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறது இதுதான் அஷ்டாத்யாயி டாட் காமில் படித்தேன்

அங்கே வந்து ந எது வரைக்கும் ஜலம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஜானுயாவது ஜலம் வித்தியதை முட்டி வரைக்கும் இருக்குது அத்த அத்த சப்த பிரமாண அஸ்மின் அர்த்தே பிரயுஜியத்தை ஸோ இந்த முட்டி வரிக்கும் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் எது வரைக்கும் ஜலம் இருக்குது முட்டி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அந்த மெஷருங்கிற ஒரு அர்த்தத்தில் அந்த ஜானுங்கிறது யூஸ் பண்ணப்படுறது அந்த காண்டெக்ஸ்டில் அசியாம் ஸ்தித்தோ வர்த்தமான சூத்திரே சூத்ரேன ஜானுஷப்தாத்து துவயசச்சு தத்னச்சு மாத்ரச்சு ஏதே திரைய பிரத்தியாக பவந்தி ஸோ இந்த அர்த்தத்தில் இந்த மாதிரி அந்த இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஜானுங்கிறது வேற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் பட் அந்த இடத்துலலாம் இந்த பிரத்தியங்கள் வராது எங்கே வந்து மெஷர் பிரமாணம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுறதோ அந்த இடத்துல இந்த மூணு பிரத்தேயங்கள் வருது துவயசச்சு தத்னஜு மாத்ரச்சு ஸோ ஜானு துவயசம் ஜலம் ஜானு தத்னம் ஜலம் ஜானு மாத்திரம் ஜலம் இது மூணுமே சொல்லலாம் இதுக்கு விக்கிர வாக்கியம் வந்து ஜானு பிரமாணம் அஸ்ய புரியுறதா ஸோ இங்கே வந்து குல்பத்வயம்னு வரும் கு குல்பத்வயசம்னு வரும் குல்பத்வயசே அப்படிங்கிறதுனால அந்த பல்லவி தேக்கு போகிறது அது சப்தமியில் சரியா பிள்ளையா இருக்கா இவ்வளோ இருக்கு பாருங்கோ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அதான் அடுத்தது இன்னும் ரெண்டு வரி தான் இந்த பேராகிராஃபோட முடிச்சு விடலாம் ஹரித்தாரி <laughs> ஹா ஹரிதாள பரிமல நிபேன ச அதிபட்டுனா ஹரிதாளம்ங்கிறது இட்ஸ் அ நேம் ஆஃப் நாம்னா கியாத்திய தாத்து விசேஷம் ஏதோ ஒரு 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 திரவியம் ஒன்று இருக்குது அந்த அதுக்கு வந்து ஒரு பரிமளம்னா ஸ்மெல்லு நல்ல சுகந்தம் அதனுடைய நிபேன சமமான ச அதிபட்டுனா ரொம்ப தீவிரமாக இருக்கின்ற அதாவது அந்த கஜமோதேனுக்கு கஜ மத ஆமோதேன அதுக்கு போகிறது இது எல்லாமே அந்த கஜ மத ஆமோதம் கஜத்தினுடைய அந்த மத ஜலத்தினுடைய ஆமோதக அந்த ஸ்மெல்லுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிதாள பரிமள நிபேனச்ச அதிபட்டுனா அந்த ஹரிதாளங்கிற ஒரு தாது விசேஷம் அதுக்கு எவ்வாறு ஒரு பரிமளம் இருக்குமோ ஒரு ஸ்மெல் இருக்குமோ அதுக்கு சமானமாகவும் ரொம்ப அதிபட்டுனா ரொம்ப தீவிரமாக இருக்குது அந்த ஸ்மெல்லு அப்படியே மைல்டு ஃபிராக் அப்படி இருக்கின்ற மேலும் அனுலிப்தசிய அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படிப்பட்ட கஜ மத ஆமோதேன அனுலிப்தசிய இப்படிப்பட்ட கஜத்தினுடைய அந்த மதஜலத்தினுடைய அந்த பரிமளம் அந்த ஸ்மெல்ல ஸ்மெல்லோடு இருக்கின்ற சாமஜஸ்யா ஸோ இந்த கஜ மத ஆமோதேன அனுலிப்தசிய அப்படிங்கிறது இந்த சாமஜஸ்ய அப்ஜெக்டிவ் சாமஜஸ்யன கஜசியன்னு அர்த்தம் மத்த கஜம்னு அர்த்தம் புது அர்த்தமாவா சாமஜோ நாம மத யுக்தா சரியா ஸோ அந்த அந்த சாமஜஸ்யங்கிறது கஜமா கஜ ஆமோதேன அனுலியுக்தஸ்ய சாமஜஸிய அந்த கஜமதோ கஜ மத ஆமோதே எனக்கு எது அப்படின்னா ஹரிதால பரிமள நிபேன ஒன்று ச அதிப்பட்டுன்னா ரெண்டு அப்படி இருக்கின்ற அந்த கஜத்துக்கு சமானமாக எப்படி வந்து அந்த 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 அப்படிப்பட்ட அந்த க இதனுடைய கஜத்தினுடைய அந்த பரிமள கந்தம் அந்த மதஜல கந்தத்தினால இந்த சோல்ஜர்ஸுக்கு என்ன ஆறுது அப்படின்னா அபயோ நிகில அந்நிய கந்த கிரகண சாமர்த்தியம் கிரானேந்திரியஸ சூப்பர் லைன் இது கிராணேந்திரியஸ அந்த கிராண க மூக்கு சுவாசம் பண்ணுற அந்த இந்திரியம் இருக்கு பாருங்க மூக்கு அந்த இந்திரியத்துக்கு நிக்கில அந்நிய கந்த கிரகண சாமர்த்தியம் அப்பயோ இந்த ஸ்மெல்லு வாஸ் ஸோ ப்ரிடாமினுட்டு அது அவ்வளோ ப்ரிவைல் ஆகிட்டு இருந்த காரணத்தினால நமக்கு வந்து ஒரு ஃப்ராக்ர ஒரு சென்ட்டு போட்டுட்டு பயங்கரமாக சென்ட்டு போட்டு வரா அங்கே வந்து நீங்கள் சூப்பராக சமைச்சி வச்சுருந்தா கூட அந்த ரூம் ஃப்ரெஷ்னரோ ஏதோ அது வந்து எப்படி வந்து அந்த ஸ்மெல்லை அடிச்சுட்டு போயிடுமோ அந்த ஸ்மெல்லை தவிர நம்மளால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியாதோ அது போல் இங்க இருக்கான் அந்த அந்த யானைகளினுடைய அந்த மதகலத்து மத மத ஜலத்தினுடைய தவிர வேற எதையுமே வந்து அந்த கிராணேந்திரியத்தினால கிரகிக்க முடியலாம் புரியுறதா அநிக்கில அந்நிய கந்த கிரகண சாமர்த்தியம் அப்பையோ கிராணேந்திரியஸ்ய புரியுறதா உங்களுக்கு ம் அதோட நிறுத்திக்கலாம் ஸோ அப்படி வந்து உச்சக்குல யானைகள் இருக்குன்னு அர்த்தம் புரியுறதா Edward en el artículo.